வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். திடீர்னு பசிக்கிற பசிக்கு நல்ல ஒரு தீனி போடுற ஒரு ரெசிபி, பட்டர் கார்லிக் எக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குவிக்கா நம்ம பண்ணிடலாம், அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி ஒரு போல சேர்த்துக்கலாம். முட்டை அந்த மாதிரி உடச்சி சேர்க்கும் போது முட்டை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு மித்த முட்டைகளோட சேர்த்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸஸாக ஸ்கிராம்பிள் எக் கிடைக்கும். இது ரொம்ப குட்டி குட்டியாக வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா முட்டையும் நல்லா வெந்துடும். முட்டை நல்லா வெந்திருக்கணும், அந்த லிக்விடாக இருக்கிறது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒன்று போல வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சோளை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்க பால் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சு போகாமல் இருக்கும். சேர்த்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கட்டி விழுந்துடும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திங்கனா தான் லைட்டாக அந்த ஸ்பைசினஸ் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப திகட்டும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இது காரமே கொடுக்கும். ஸோ லைட்டாக தான் இருக்கும், அது சேர்க்காமல் நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போது இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இந்த ரெசிபி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டோஸ்டட் ப்ரெட்டோட சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.